పత్రిక 5వ అధ్యాయము 32 33 వచనాలు మనం ఒకసారి చూద్దాం. ఎఫెసీయుల గ్రంథం నిర్గమం 5వ అధికారం 32వ వచనం 33వ వచనం దేవుని ప్రైన వాసిపోం. ఈ మర్మము గొప్పది. ఐదేని క్రీస్తుని గురించియు సంఘమును గురించియు చెప్పుచున్నాను. మెట్టుకు మీలో ప్రతివాడును తనను వలె తన భార్యను ప్రేమించవలెను, భార్య అయితే తన భర్తయందు భయము కలిగి ఉన్నట్లు చూచుకొనవలెను. இந்த ரகசியம் தெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். ஈ மர்மமோ கொப்பதி. இந்த ரகசியம் பெரியது. எப்படி ரகசியம்? என்ன இந்த ரகசியம்? தேவுடு விவாகமோ அனே ஒக வெவசனு சுஷ்டிச்சின தரவாத ஆண்டவர் விவாகம் என்ற காரியத்தை உருவாக்கின பின்பு தானிலோ ஒக மர்மம் பெட்டார். அதிலே ஒரு ரகசியத்தை உண்டாக்கி இருக்கிறார். கபடி நூதனமுகா வதுவர்களு காபோத்துன வீரித்தரு ஆ ரகசியமும் தெரிஞ்சுக்கோவாலி. ஆகவே இன்றைக்கு திருமணத்திலே இணைக்கப்பட போகிற இந்த பிள்ளைகள் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஈ மர்மமும் இவரிதற்கே காது. இந்த ரகசியம் இவர்கள் இருவருக்கு மட்டுமல்ல, இதோ இவருன பிரதி பர்த்தா பிரதி பாரியா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோவாலி. இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரகசியம் என்ன இரோஜு சுத்தம், இந்த ரகசியம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்ப்போம். இந்த ரகசியமும் தெரிஞ்சுக்கோவால்சின அவசரமும் பிராமுக்கியத சாலா உள்ளது. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. இந்த மர்மமும் தெரிஞ்சுக்கோவாலே மனமும் தேவுடு చేసిన మొట్టమొదటి వివాహము దగ్గరికి వెళ్ళాలి మనం. இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே ஆண்டவர் செய்த அந்த முதல் திருமணத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி தேவுடு చేసిన మొదటి వివాహము ఆదికాండము మొదటి అధ్యాయం నుంచి మొదలవుతుంది. ஆண்டவரே ஆண்டவர் அந்த திருமணம் செய்த அந்த முதல் திருமணத்தை ஆதியாகமம் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அடி ஆதிகாண்டமும் மொதல் அத்தியாயம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26வது வசனம். 26வது வசனம் ஆதிகாண்டமும் மொதல் அத்தியாயமும் 26வது வசனம் நிச்சு சொல்றாங்க. ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். தேவுடு மன ஸ்வரூபமந்து மன போலிக சொக்குல நருகளு செய்தமு, வாரு சமுத்திரப்பு சாபலனு ஆகாச பட்சுலனு பசுவலனு சமஸ்த பூமி மீத காக்கு பிரதி ஜந்துவுனு ஏழுதுரு காக்கானி பலிக்கனு. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆலைக்கடவர் என்றார்கள். 20வது வசனத்துல சூஸ்தே தேவுடு தன ஸ்வரூபமந்து நருனி సృజించి தேவுனி ஸ்வரூபமந்து வாணிని సృజించెను స్త్రీని గాను పురుషుని గాను వారిని సృజించెను. 27వ వచనத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை సృష్టித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக அவர்களை సృష్టித்தார். కాబట్టి தேவుడు నరుడిగా సృష్టించాడు, నరుని సృష్టించాడు. నరుడు అనగా స్త్రీ మరియు పురుషుడు. தேவன் மனுஷனை సృష్టித்தார், மனுஷன் என்று சொன்னால் ஆணும் பெண்ணுமாய் இருக்கிறார்கள். அதை எதுக்கு சிருஷ்டிச்சாரு? ஆனால் ஆண்டவர் எதற்கு படைத்தார்? சூழண்டி 28வது வசனம் ராயப்பட்டது, மீரு ஃபலிஞ்சி. எதற்காக ஆண்டவர் சிருஷ்டித்தார்? 28வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீங்கள் பலுவி பெருவி. கபடி வார் இத்தனை சிருஷ்டிச்சின தேவுடு, வார் இத்தனைக்கு விவாகம் செய்யபோத்துன தேவுடு, தேவுடி யொக்க உத்தேசம் ஏண்டி, தேவுடி யொக்க மர்மம் ஏண்டோ தெரியுசா? வீரிద్దరు வீரு ஃபலிஞ்சி அனேது மொதటి அம்சம். ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்த அவர்களை படைத்ததனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் பழுகி பிறக வேண்டும் என்கிறதான மிக முக்கிய ரகசியம். இரண்டாவதுகா அபிவிருத்தி சந்தி. இரண்டாவதாக அவர்கள் பெருவி. மூன்றாவதுகா விஸ்தரிச்சு. மூன்றாவது அவர்கள் நிரப்பி. நான்காவதுகா பூமியை நிண்டிச்சு தானே லோபர்ச்சுக்கொண்டு பூமியை அவர்கள் விரிவுபடுத்தி கீழ்படுத்திக் கொள்ள வேண்டும். கபடி நான்கு பிராமுக்கியமான அம்சாலு உத்தேசாலு தேவன் கலிகி உண்டாரு. ஆகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட நான்கு நோக்கங்களை உடையவர்களாக மனுஷர்களை சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டிச்சின மாணவலு தேவுடு చేసిన మొదటి వివాహము ఒక ఉద్దేశం ఏంటంటే దేవుడు తన కుటుంబాన్ని సృష్టించుకున్నాడు. ఇక్కడ ఆండవర్ మొదలవదాక మనిషిని పడితు అంత తిరుమణతై చేదు మొదలవదు అంత కుటుంబతై ఉండాకి కొండారు. కాబట్టి దేవుడు తన సొంత కుటుంబాన్ని సృష్టించుకుంటున్నాడు. ఇక్కడ తనడి సొంత కుటుంబతై ఇడతలే ఆండవర్ ఉలాకి కొలుగరారు. ఆదికాండము 2వ అధ్యాయము 15వ వచనం. ఆదికాండము 2వ అధ్యాయము 15వ వచనంలో నా మార్కు సిగ్రోం. మీరు చూడండి ఇక్కడ ఆదికాండము 2వ అధ్యాయము ఆదికాండము 2వ అధ్యాయము మరియు దేవుడైన యెహోవా నరుని తీసుకొని ఏదైనా తోటను సేదపరచుటకును దానిని కాచుటకును దానిలో ఉంచెను. దేవునాగి కర్తర్ మనుషుని ఏదెన్ తోటతలే అడితుకొండు వంది అదై పణపడుతూం తాకుం వైతార్. కాబట్టి వివాహం చేయబోయే ముందు దేవుడు ఏం చేసాడు? ఆదాముకి పని పెట్టాడు. అంత తిరుమణం చేయి వైపదకు ముందాగే ఆదాముకు ఆండవర్ ఒక వేళయి కొడుకురా. అందుకే పెళ్లి చేసే ముందు
அம்மாய் வல தலைதரு என்ன சொல்றாரு அப்பாய் உத்தியோகம் செய்துனானா லேதா சொல்றாரு ஆகவே தான் திருமணத்தை செய்ய போகிற அந்த மனப்பெண் மனவாளனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா அவர் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்பாங்க உதாரணத்துக்கு தெரிஞ்சுக்கொனே அப்பாய்க்கு உத்தியோகம் இல்லை அப்படினா உதாரணத்துக்கு திருமணம் செய்ய போகிற அந்த மணமகனுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க பெரிய கேன்சல் அந்த திருமணம் கேன்சல் ஆயிடும் எதுக்கு ఆదాముని ఏదెను తోటలో ఉంచి నువ్వేం చేయాలి ఈ తోటను కాయాలి ఈ తోటను రక్షించాలి ఈ తోటను అభివృద్ధి పరచాలి ఆండవర్ ఆదాముని ఉండాకిన పిండు అవర్ ఏవలే ఇన్న ఉండాకవిల్లై ఇంద ఏదెను తోటతే అవర్ ఉండాకి ఇంద ఏదెను తోటతే నీ కావల్ కాక వేణమెంద్ర ఒక వేళ అవర్కు కొడుకురారు రండి ఇప్పుడు అవ్వను సృష్టించిన విధానం చూద్దాం ఆకాశ పక్షులకును సమస్త జంతువులకును పేర్లు పెట్టెను ఆయనను ఆదామునకు సాటి అయిన సహాయక సహాయము అతనికి లేకపోయెను అప్పటికే ఆదాం సకలవిధ నాటు మృగములకు ఆగాయపు పర్వతములకు సకలవిధ కాటు మృగములకు పేరిటాన్ ఆదాముకు ఏట తున ఇన్నం కానపడవిలై కాబట్టి ఇప్పుడు బ్యూలాని దేవుడు ఎందుకు సిద్ధపరిచాడు ఆగవే ఇంతటితలే బ్యూలావే ఎదర్కగా ఉండాకిరుకరా సామీయేలుకు సాటియైన సహాయకగా ఉండడానికి బ్యూలాని ఏర్పాటు సామీయేలు ఎంబవరికి తున్నయా ఇరుపదర్కగా ఉండాకిరుకరా కాబట్టి ఇక్కడ ఉన్న అందరూ కూడా దేవుడు ఎందుకు మిమ్మల్ని ఒక భార్యగా ఎంచుకున్నాడు అంటే మీ భర్తలకు ఎందుకు ఏర్పాటు చేశారంటే మీరు సాటి అయిన సహాయకులుగా ఉండడానికి ఇంకిరుకరే మనవిమార్గులు నీంగ ఎదర్కగా సృష్టికపట్టిరుకరీగల అంటే సున్నాల్ உங்களுடைய கணவர்களுக்கு ஏற்ற துணையா இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் சகாயம் அంటే ஏంటి பிரதர் துணை என்று சொன்னால் என்ன பிரதர் சாமுவேல் சொல்லு சகாயம் அంటే ஏంటి சாமுவேல் சொல்ல வேண்டும் வண்டண்டடம் கதா பிரதர் சகாயம் அంటే வண்டண்டடம் இல்ல சுப்ரபரிசிடம் அన్ని చేయటము சகாயம் అనుకుంటా வீட்ல வேலைகளை செய்கிறது அதை சாப்பாடாக்குவது அப்புறம் வீட்டுல சொல்லி நாம் நினைக்கிறோம் வீட்டு கண்டே முக்கியமான சகாயம் ஒன்று இதை காட்டிலும் முக்கியமான ஒரு துணை என்று சொல்லி ஒன்று தேவனியோக்க மர்மமும் இதுதான் ஆண்டவருடைய ரகசியம் ஒக்க மனுஷக்கு மாணவருக்கு பாரியன் இவ்வட்டானுக்கு இச்சின பிரதானமான உத்தேசமும் ప్రధానమైన సహాయం ఏంటో ఇక్కడ రాయబడినది ஒரு மனுஷனுக்கு தன ஒரு மனைவியை ஆண்டவர் கொடுப்பதற்கான முக்கியமான ரகசியம் என்றதிலே நாம் பார்க்கிறோம் 17 வசனம் 17 வசனம் అయితే మంచి చెట్టులు తెలువనిచ్చు వృక్ష ఫలములను తినకూడదు నీవు వాటిని తినదినమున నిశ్చయముగా చచ్చెదవని నరునికి ఆజ్ఞాపించెను ఆనాలు நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவாய் சாவை என்று கட்டளையிட்டார் இక్కడ అవ్వ సృష్టించబడక ముందే దేవుడు ఏం చేసాడు ఆదాముకి ఆజ్ఞాయించాడు ఇక్కడ ఆండవర్ ఏవాలే ఉండాకవదకు ముందాకవే ఆదాముకు ఒక కట్టలే కొడుతారు ఏమను ఆజ్ఞాయించాడు ఇన్న కట్టలే కొడుతారు ఇదో ఏదెను తోటలో ఉన్న ప్రతి వృక్షము దాని ఫలము నీదే ఇదో ఏదెను తోటத்தில் இருக்கிற ஒவ்வொரு கனியும் அதிலிருக்க எல்லா புரோ பழங்களும் உன்னை உன்னடிவைகள் అయితే ఆ మధ్యలో ఒక పొగ చెట్టు ఉన్నది ஆனால் அது மத்தியிலே ஒரு ஒரு மரம் இருக்கிறது அதே மஞ்சு செட்டலு தெளிவுனிச்சு செட்டது அந்த மரம் தான் நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு மரம் தானி பலனை மாத்திரம் உண்டு அந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க இது நான் ஆக்கா இது என்னுடைய என்னுடைய கட்டளை தினாலும் நிச்சயமா சாவ அதை சாப்பிட்டு நாளிலே நிச்சயமா நீ சாவை என்று கட்டளையிட்டார் ஓ தேவுடைய ஆக்கியன் ஆதாமுக்கு இச்சாடு இதோ இப்படிப்பட்ட ஒரு கட்டளை ஆண்டவர் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார் இ ஆக்கை இச்சின தர்வாத அவரை சிருஷ்டிச்சாரு இப்படிப்பட்ட இந்த ஆக்கினை கொடுத்த பின்பு இப்படி அவர் ఏవాలే ఆండవర్ సృష్టించారు ఇప్పుడు అవ యొక్క ప్రధానమైన సహాయం ఏంటో తెలుసా ఇప్పుడు ఏవాలుడియ ముఖ్యమైన తుణ ఏంటో తెలుసా ఆదాము ఎప్పుడు ఈ ఆజ్ఞలోనే ఉండాలి ఆదాము ఎప్పుడూ ఇంత కట్టలే కూడా నడే ఇరుక వేటం ఎప్పుడు ఆదాము ఈ ఆజ్ఞ నుంచి తప్పిపోకూడదు ఎప్పుడూ ఎప్పుడూమే ఆదాం இந்த கட்டளையை மீறி நடக்க கூடாது இப்போ பியூலாக்கு அர்த்தமவுது பியூலாக்கு அவசியம் என்னன்னு இப்போ பியூலாவுக்கு அவங்களுக்கு புரிகிறது இது எவ்வளவு முக்கியம் என்பது தேவுடி இச்சின ஆக்கியலு தேவுடி இச்சின கட்டளலு தேவுடி இச்சின மாட నుంచి நீ பர்த எப்பொழுது தப்பி போகுண்டா காப்பாடுகொனி ரட்சிச்சுகொனி సహాయపడాల్సిన బాధ్యత నీ మీద ఉంది ஆகவே ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகள் உன்னுடைய கணவர் எப்பொழுது மீறாதபடிக்கு எச்சரிக்க வேண்டிய அவர் அந்த வழியில நடத்த வேண்டிய ரட்சிக்க வேண்டிய அந்த பொறுப்பு கடமை உனக்கு இருக்கிறது కాబట్టి இக்கட பியூலா
எனக்கே காது நீ அந்தர் மீது வந்து பாத்தியதா ஆ பியூரோக்கு மட்டும் இல்ல இங்க குடி வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த கடமையானது உங்க மேல் இருக்கு சகாய கண்டே வண்டுண்டடానికి கூரண்டடానికి இழுகடடానికి காது நீ సృష్టించబడింది ஏச்ச துணை என்று சொன்னால் ஏதோ வீடு வாசல்ல பெருக்கி சாப்பாடாக்கி போடுவது மட்டும் இல்ல ஆ நீ సృష్టించబడింది நீ பத்தலு தேவனி ஆக்கியను அதிகரிக்கకుండా చూసుకోవాల్సిన బాధ్యత నీ మీద ఉన్నది ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகள் உன்னுடைய கணவர் மீறி நடக்காதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பிரதான கடமையா இருக்கிறது ఇక్కడ అవర్ సృష్టించడానికి దేవుడికి రెండు దారులు ఉన్నాయి ఇక్కడ ఆండవర్ ఏవాలై సృష్టిపదరికి రెండు బడిగలు ఉంది ఒకటి ఆదామును సృష్టించినట్టుగానే ఒక మట్టిని తీసుకొని దానికి ఆ తన యొక్క ఊపిరి శ్వాసని ఇచ్చి అవర్ తయారు చేయొచ్చు ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கினது போலவே மண்ணில ஒரு பொம்மை உண்டாக்கி அதை தன்னுடைய சுவாசத்தை ஊதி ஒரு மனிதனாக ஏவாளை படைத்திருக்கலாம் ஒருவேளை என்ன நடந்திருக்கும் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரமா இருந்திருக்க முடியாது ஆதாம் தனியா இருந்திருப்பாங்க ஏவாளும் தனியா இருந்திருப்பாங்க தேவன் யொக்க மர்மமோ தேவன் யொக்க உத்தேசமோ భార్య భర్త ఏక శరీరంగా జీవించాలి ஆனால் ஆண்டுடைய ரகசியம் அவருடைய நோக்கம் அவர்கள் இருவரும் ஒரே శరీரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை பண்ணினார் தேவன் ఏం చేసాడు ఆదాముకి గారనిద్ర కలిగించి అతని పక్కటెముకను తీసుకొని అక్కడి నుంచి కొంత మాంసాన్ని తీసుకొని అప్పుడు అవని సృష్టించాడు ఆగవే అదరనదా ఆண்டவர் ఆదాముకు ఐర్ంద నిద్రే ఉండాకి அவருடைய విలా ఇరుమై తన శరీరத்தில் எடுத்து ఏవాలి ఉండాకినదాని మనం பார்க்கிறோம் ఆ ఎముక ఏం చూపిస్తుంది బ్రదర్ எலும்பு என்ன காட்டுகிறது பிரதர் உதாரணத்துக்கு எலும்புகள் பலவீனமா உண்டு அனுப்பி ஏ அர்த்தம் தானே உன்னுடைய எலும்புகள் பலவீனமா இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன முசல்வால் எதுக்கு ஐத்தாரு தெரியுமா எலும்புகள் பலவீனமாயிட்டு முசல்வால் அவுத்தார் ஆமா எலும்புகள் பலவீனம் அடைந்தா அவங்க வயது முதிர்ந்தவங்க என்று சொல்லி பொருள்படும் எலும்பு பலவீனம் அடைந்தா முசலித்தனம் அர்த்தம் அவங்க பய முதிர்ல வந்துட்டாங்க என்று சொல்லி பொருள்படும் எலும்பு அர்த்தம் ஏంటి எலும்பு அனேதி பலமோ எலும்பு என்று சொன்னால் ஒரு பலத்திற்கு அடையாளம் மாம்சம் அர்த்தம் ஏంటో தெரியுமா மாம்சம் எதற்கு அடையாளம் தெரியும் மாம்சம் ஏం చేస్తుంది எமுக்கக்கு சப்போர்ட்டா நிலைபடுத்துது மாம்சம் அந்த எலும்புக்கு சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கிறது பலமையான எமுக்க உன்னப்படுக்கி தான் பக்கம் மாம்சம் லேக்கப்போதே ஏமைப்பே ஆ எமுக்க இறகட்டமோ எமுக்க அடிட்டு படிபோடமோ జరుగుது அந்த எலும்பு ஒருவேளை நல்ல பலமான ஒரு எலும்பா இருந்தாலும் அதன் கேட்ட அந்த மாம்சம் சப்போர்ட்டா இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு முறிவு எலும்பு முறிவு அந்த இடத்துல ஏற்படும் அப்படி தேவன் எமுக்கனு மாம்சாన్ని ஆதாம் நிஞ்சி எதுக்கு உபயோகிச்சாரு தெரியுமா ஆ ஆண்டவர் அந்த மாம்சத்தை உண்டாக்கினது எதற்கு தெரியுமா ஆ கபடி பாரிய எட்டு உண்டாலே பர்த்தக்கு பலமுகா உண்டாலே மனைவியானவள் கணவனானவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் பாரிய பர்த்தக்கு எல்லாம் உண்டாலே சப்போர்ட்டுகா உண்டாலே மனைவியானவள் தன்னுடைய கணவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும் ஈ ரோஜு மாதிரி பரிசுகள் எட்டுமே அவன் தெரியாது ஆண்டவருடைய நோக்கம் அல்லது அவருடைய அந்த திருமணத்தினுடைய ரகசியம் என்ன தெரியுமா மனைவியானவர் தன்னுடைய கணவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மாம்சமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏவாளை படைத்தார் ఆదాం అంటున్నాడు నా ఎముకలో ఎముక నా మాంసములో ఒక మాంసము నువ్వు నరు నుండి తీయబడింది కనుక దారి అనబడువు ఆదాముగా சொல்லுகிறார் అప్పుడు ఆదాం ఈ 23వ వచనంతో ఇవల్ నేను ఎలుపి నిలుము నేను మాంసத்தில் మాంసమమై இருக்கிறார் இவர் மனுஷனின் நெருக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவார் என்றான் அப்படியே அப்படி அண்டுனாடு ஆதாமு நா மாம்சமோ நா எமுக அண்டுனாடு அப்பொழுதுதான் ஆதாம் சொல்லுகிறார் என்னுடைய எலும்பு என்னுடைய மாம்சம் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆதாம் இந்த டேஞ்சர் பிளம் படைக்காம வேற விதமா படைத்திருந்தா எனக்கு தேவையில்லை நீங்க இருந்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கே தேவனுக்கு பாரம் தெரிஞ்சு ஆதாம் சைக்காலஜி என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய சைக்காலஜி என்னன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் அதுக்கே ஆயன மாம்சமும் ஆயனமுக்கனே உபயோகிச்சு நாரின் சேர்த்தாரு அதனாலதான் அவருடைய எலும்பை அவருடைய மாம்சத்தை எடுத்து மனுஷியை உண்டாக்கினதாக பாக்குறோம் இப்படி தேவடு சேசின மொதடி விவாகம் இது ஆன பிரியமான சகோதரனே ஆண்டவர் செய்த முதலாவது திருமணம் இது 24வ வசனத்திலே மொட்டமொதடிகா பாரிய அனே மாட்டை சூஸ்தாம் இக்கட முதல்ல 24வ வசனத்திலே முதல் முறையாக மனைவி என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஏக சரீரமாய் உண்டு அனு தேவுடு நிர்ணயிச்சின கட்டளை இது அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாய் இருப்பார்கள் என்று சொன்ன அந்த கட்டளை இது அப்படி தேவனி குடும்பமு அంటే தேவுடு பிளஸ் ஆதாமு பிளஸ் அவ்வா பிளஸ் பார்க்கிலரு ஆண்டவருடைய குடும்பம் என்று சொன்னால் ஆண்டவர் பிளஸ் ஆதாம் பிளஸ் ஏவாள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் இப்போ தேவனி குடும்பம் அంటే ఏంటి వీళ్ళిద్దరు
தேவனோடு குடும்பம் என்று சொன்னால் என்ன இவர்கள் தேவனோடு பிளஸ் சாமுவேல் ஆண்டவர் பிளஸ் சாமுவேல் பிளஸ் பியூலா பிளஸ் பியூலா பிளஸ் வாரி பிள்ளலு பிளஸ் அவருடைய பிள்ளைகள் இது தேவனி குடும்பம் இதுதான் ஆண்டவருடைய குடும்பம் தேவனி மர்மமு தேவனு தேவனை தேவனு சிருஷ்டించిన குடும்பம் வரைக்கால உள்ள மர்மமு இதே பேசவுங்கடா ஆண்டவர் குடும்பமாய் அல்லது படைத்ததனுடைய நோக்கம் அல்லது ரகசியம் இதுதான் అయితే தேவ ஆதாமு చేసిన అత్యంత ఘోరాది ఘోరమైన పాపం ఏంటో తెలుసా தேவனி குடும்பములో నుంచి దేవుని వెలగొట్టాడు ఆదాము ஆனால் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் படைத்த ஏதன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியேற்றினார் தேவனி குடும்பமுலோ நின்று ஆதாமு தேவனி வெளியேற்றார் ஆண்டவருடைய குடும்பத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியேற்றினார் ஆதாம் ஏன் చేస్తున్నాడు தேவடா நீ குடும்பம் நாக்கு வந்து காணி நான் குடும்பம் நாக்கு காவலன்னாரு ஆதாம் என்ன செய்தார் தெரியுமா ஆண்டவரே உன் குடும்பம் எனக்கு வேணாம் என் குடும்பம் என்னோட இருக்கட்டும் அப்படி நினைச்சாரு ஆதாம் ஏன் చేసాడు ஆதாமு பிளஸ் அவ்வா பிளஸ் ஆறு பிள்ளை அவர் என்ன நினைச்சாரு நானும் மற்ற மனைவி மற்ற பிள்ளைகள் இருந்தால் போதும் என்று நினைத்தார் அவர்கள் ரெண்டு குடும்பங்களை சூஸ்தான் இருக்கிறார் இந்த இடத்துல இரண்டு குடும்பங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்று தேவனி குடும்பமும் ஒன்று ஆண்டவருடைய குடும்பம் இரண்டாவது ஆதாம் குடும்பமும் இரண்டாவது ஆண்டவருடைய குடும்பம் కాబట్టి நூதனங்க வதுவர்கள் அவுதுன மீரு ஏ குடும்பாலை மீரு தயார் చేసుకోబోతున్నారు இன்றைக்கு புதிதா இணைக்கப்பட போகிற இந்த இரண்டு குடும்பங்களிலே எந்த குடும்பத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஏ குடும்பாலை చేసుకుంటావా ஆண்டவருடைய குடும்பத்தை நீ தெரிந்து கொள்வாயா ஆதாம் குடும்பாலை చేసుకుంటావా ஆதாம் தெரிந்து கொண்ட முதலாவது தேவன் சொன்னது உண்டோ என்றது இந்த மாட கொண்டு வந்தர சால சொல்லுంటా இந்த வார்த்தை பல நூறு முறை படுத்துறோம் தாலா பெப்பனி சொல்ல சொல்லுంటావు కదా ఎదరో ఒక వర్షం పడిచిపోలియా అయితే ఇక్కడ ఆదాము చేసిన అత్యంత ఘోరాది ఘోరమైన పాపం ఏంటో తెలుసా ఆనా ఇంతకంటే ఆదాము చేసిన ఒక பெரிய పాపం என்ன தெரியுமா చూడండి ఇక్కడ సాతాను దేవుడి ఇచ్చిన ఆజ్ఞను చెప్తున్నాడు ఇక్కడ ఆండ సాతాన్ ఆండవర్ సొన్నంత కట్టలే ఇంతకంటే சொல்றான் ఏం చెప్తున్నాడు చూడండి ఇక్కడ என்ன சொல்றான் సాతాన్ ఇది నిజమా ఈ తోటల చెట్ల ఫలములో దేనినైనను తినకూడదని దేవుడు చెప్పడా మీరు ఈ తోటతల్ల விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது இந்த ஆஜ்ஞா தேவனும் ஆதாமுக்கு இச்சார் இந்த கட்டளை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார் இப்போ ஆதாம் யொக்க பாதியத்தை என்ன தெரியுமா இது இப்பொழுது ஆதாமுடைய பொறுப்பு என்ன தெரியுமா இந்த ஆஜ்ஞனோ ஆதாமு தன பாரியக்கு தெரிஞ்சா இந்த கட்டளையை தன்னுடைய மனைவிக்கு தெரியப்படுத்த வேண்டும் தன பாரிய கூட இந்த ஆஜ்ஞைக்கு லோபடை உண்டேட்டு ஆதாமு சூடாரு தன்னுடைய மனைவி கூட தன்னுடைய கணவர் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாரே என்று சொல்லி பார்க்க வேண்டும் అయితే ஆதாமு చేసిన ஒரு மஞ்சி பண் ஏంటంటే தேவுடு ஆஜ்ஞனோ அவர் தெரிஞ்சார் ஆனால் ஆதாம் செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை தன்னுடைய மனைவிக்கு தெரியப்படுத்தினார் అయితే அவ்வா ஆ ஆஜ்ஞைக்கு லோபடைட்டட்டுகா చేయలేకపోటం ఆదాము యొక్క మొట్టమొదటి పతనము ఆనల్ ఆదాం తనడి మనేవి అంటే కట్టలేకి కీల్పడియే வேண்டும் என்று சொல்லி பார்க்காம தவறு விட்டான் அவர் செய்த அந்த முதலாவது தவறு కాబట్టి ఇక్కడ కూర్చున్న భక్తులందరూ ఇప్పుడు మీరు ప్రశ్నించుకోవాలి మీరు ఒక్కొక్కరు కనబడ எல்லாரும் మీరు ఉంగలి తర్పర్సన చేసుకోవాల வேண்டும் దేవుడి ఆజ్ఞలను తెలుసుకుంటున్నావా లేదా మీరు ఆండవుడి కట్టలే తెలుసుకొలిగరీగలా దేవుడి ఆజ్ఞలను మీ కుటుంబానికి తెలియజేస్తున్నావా లేదా ఆండవుడి కట్టలేగలినోడి కుటుంబానికి నీ తెలియపడుతుగరాయా మీ భార్యకు నీ పిల్లలకు నేర్పిస్తున్నావా లేదా ఆండవుడి కట్టలేగలినోడి మనేకు పిల్లలకు తెలియపడుతుగరాయా ఆజ్ఞల ప్రకారం వారు జీవించేటట్టు నువ్వు చేస్తున్నావా లేదా అంటే కట్టలేగలిని బడి అవర్లు నడకరా என்ன சொல்லி அவங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கறாயா ஆதாமு தெரிஞ்சேசாடு கானி ఆ విధంగా తన భార్యను ఆ విధంగా జీవించేటట్టు చేసుకోలేకపోయాడు ఆదాం ఆడుకొడితే కట్టలే తనడి మనేవికి తెలియపడితినాన్ ஆனால் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாரா என்று சொல்லி பார்க்கவில்லை அதுக்கான ஆ சர்ப்பம் அழுகினப்படி நீ தெரிசா அவனுக்கு தெரிசா செப்பி அதனாலதான் அந்த சாத்தான் இது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டப்ப எனக்கு தெரியும் சொல்லி சொன்னாங்க எட்ல தெரிசிந்து ஆதாம் செப்பாரு காபட்டு தெரிசிந்து எப்படி தெரியும் அவங்களுக்கு ஆதாம் சொன்னதுனால உங்களுக்கு தெரியும் ரெண்டாவதுக்கா சூஸ்தே இரண்டாவதாக பார்க்கப்படுது இக்கட தேவுடு ఈ ఆజ్ఞను ఎవరికి ఇచ్చాడు ప్రియ సోదర సోదరి ఆండవర్ இந்த கட்டளை யாருக்கு கொடுத்தார் சாமுவேல் చెప్పాలి ఎవరికి ఇచ్చాడు ఈ ఆజ్ఞ ఆదాముకి ఇచ్చాడా అవకి ఇచ్చాడా ఆదాముకి ఇచ్చాడు ఆజ్ఞ ఆదాముకు కొడతారు ఇంత కట్టలే ఇప్పుడు ఆదాము ఎవరికి చెప్పాలి అవ్వకు మాత్రమే చెప్పాలి அந்த கட்டளை யாருக்கு சொல்ல வேண்டும் எவளுக்கு மட்டும் சொல்ல வேண்டும் மரி ஆர்க்கே சாத்தானுக்கு எப்படி தெரிந்தது ஆனால் இந்த கட்டளை சாத்தானுக்கு எப்படி தெரியும் எப்படி ஆலோசனை చేసావా பிரதர் இப்பேர்ல ஆலோசனை பண்ணியிருக்கீங்களா நீ சாது சொல்லுంటావ இந்த வாக்கியని எத்தனை முறை தோசனை வாசித்திருப்போம் சாத்தானுக்கு எவர் చెప్పారు சாத்தானுக்கு யார் சொன்னார்கள் அவ சொல்லலை ఏవా சொல்லவில்லை அவ చెప్తే మరల అవ దగ్గరికి వచ్చి ఈ ప్రశ్న అడగడు ఏవా சொல்லி இருந்தால் ఏవల ఎడతనే వంద ఇంత కేలి మరుని కేటిర్కారు ఈ ఆజ్ఞ ఇచ్చిన దేవుడు చెప్పడు
ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்த தேவன் சாத்தானிட்ட சொல்லி இருக்க மாட்டார் சாத்தான் பிளசி ஆதாமுக்கு ஆகிச்சான் போய் வந்து அடங்கன் செப்பன் தேவன் தப்பு ஆண்டவர் சாத்தானை கூப்பிட்டு ஏதா ஆதாமுக்கு இந்த கட்டளை கொடுத்திருக்கேன் போய் கேள் அப்படி சொல்லி இருக்க மாட்டார் எவர் கேப்பார் பிரதர் அப்ப யார் சொல்லி இருப்பாங்க பிரதர் எவர் நார் பிரதர் அக்கட நார் முத்ரே யார் சொல்லி அங்க இருக்கிறது மூணு பேர் தான் ஆ ஒன்னே தேவனு தேவன் சப்படு அவ்வா அவ்வா சப்பலேது மறு செப்பினவர் இக்கட ஆதாம் ఆదాము సృష్టించబడక ముందే ఆదాముకి ప్రతి జంతువుతో ప్రతి జీవితో ఒక ప్రత్యేకమైన సంబంధం ఉన్నది ఏవాలి పడకడానికి ముందాకవే உலகத்தோட ஜீவராசிகளோட கூட ஒரு பழக்கம் இருக்கிறது ஜந்துல அந்தரி பேர் பெற்றினவர் பிரதர் அந்த மிருக ஜீவங்களுக்கு எல்லாம் யார் பேர் வைத்தது பரசாரே பெற்றிருக்கிறார் ஆதாம் தான் வைத்திருக்கிறார் ஆதாமே பெற்றிருக்கிறார் ஆதாம் தான் பேர் வைத்திருக்கிறார் இப்படி தேவன் இச்சின ஆக்கியம் கூட ஆதாமே சொன்னாரு இந்த இடத்துலயும் அந்த ஆண்டு கொடுத்த கட்டளையை சாத்தானுக்கு சொன்னதும் ஆதாம் தான் தேவனி மர்மமும் தேவனி உத்தேசமும் தேவன் இச்சின ஆக்யா ஆதாமு அவ்வக்கி வாரி பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை ஆதாமுக்கும் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஐதே இక్కడ ఆదాము చేసిన రెండో అతిపెద్ద పాపం ఏంటో తెలుసా ఆ ఆజ్ఞను తీసుకెళ్లి పాముకి అనగా సైతానుకి చెప్పడం ஆனால் ఆదాం చేసిన மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை சாத்தானுக்கு அந்த பாம்பிற்கு சர்ப்பத்துக்கு கொண்டு போய் சொல்றாங்க ఉత్తరంగా వదువరులు కాబోతున్న మీరు ఒక్కసారి వివాహమైన తర్వాత ఏ అంశమైనా ఏ పరిస్థితైనా ఏదైనప్పటికీ కూడా మీ ఇద్దరి మధ్యలో నుంచి అది బయటికి రాకూడదు ஆகவே புதிதாய் திருமணத்துல இணைக்கப்பட போகிற நீங்களும் உங்களுடைய காரியங்கள் எந்த எந்த ரீதியில் எந்த விஷயத்திலையும் சாத்தானுக்கு நீங்க தெரியப்படுத்த போறீங்க பர்த்தலு ఏం చేస్తారు తమ భార్యల గురించి అనేక మంది చెప్తారు ரொம்ப வசனப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா புருஷர்கள் தன்னுடைய மனைவி குறித்து அநேக இடத்துல சொல்வார்கள் பர்த்த குறிச்சு பாரு ஏன் சொல்லி வாழ புட்டிக்கு போய் அன்னி சொல்லி பர்த்த குறிச்சு மனைவியானவர் தன்னுடைய கணவரை குறித்து பிறந்த வீட்டுக்கு போயிட்டாங்க அவரை குறித்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க வாழ அம்மானோட அண்டுது ஏவண்டி அலாண்டோ நிச்சு பெரிய பேசாவோ நான் ரோஜு அண்ணன் தலைகை தின்னுனான்னு சொல்லி அங்க போய் என்னம்மா அவர் போய் போய் அவருக்கு தலையில கட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் முத்திக்கிறாங்க என் பேர் அட்லா ஜெயசாரிக்கும் என் பேர் அம்மாக்கா செய்ய நாளைக்கு என் பிரதர் நோபர் அட்லா ஜெயசார் కాబట్టి నూతన వధువరులు అవుతున్న మీరు ఏం చేయాలి ఏ విషయమైనా సరే ఒక్కసారి వివాహం చేసుకున్న తర్వాత మూడో వ్యక్తి దగ్గర మీ విషయం చెప్పకూడదు ఆగవే புதிதாய் திருமணத்தில் இணைக்கப்பட போகிற நீங்க எந்த காரணத்தை கொண்டோ உங்களுடைய குடும்ப காரியங்களை மூன்றாவது நபரிடத்துல நீங்கள் போய் சொல்லக்கூடாது மூன்றாவது பதனமோ இந்த குடும்பம்லோ ஜరిగింది அவ ద్వారా ஜరిగింది மூன்றாவது ஒரு காரியம் ஏவால் மூலமாக ஒரு காரியம் நடக்கிறது ரெண்டு பதனாலும் ஆதாம் தவறு ஜరిగாய் இரண்டு தவறுகள் ஆதாம் மூலமாக நடக்கிறது ஒரு பதனம் அவ ద్వారా ஜరిగింది ஒரு தவறு ஒரு பாவம் ஏவால் மூலமாக நடக்கிறது சமய தத்துவமா வந்து ரெஃபரன்ஸ் உள்ளேமோ அவ எல்லி ஆ பண்டுல தினி தன் ஆதாமு தகருக்கு வச்சு చెప్తున్నది இதுகோ தேவர் చెప్పిన ఈ పండుని నేను తిన్నాను నేను చావలేను అని చెప్పి చూపిస్తుంది ఆండవర్ ఆండవర్ ఎంత கனியை பூசிக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த கனியை அந்த அம்மா பூசித்து தன்னுடைய கணவரிடத்துல கொண்டு வந்து கொடுத்து நான் அதுக்கு அந்த கனியை பூசித்தேன் நான் சாகவில்லை என்று சொல்லி தன்னுடைய கணவரிடத்துல வந்து சொல்றாரு தேவனி ஆக்கே ஏంటి இது தினி தினமும் நான் சஸ்தாவன தேவர் ஆக்கிச்சான் ஆண்டவருடைய கட்டளை என்ன இந்த கனியை நீ சாப்பிடும் நாளிலே நீ சாவே என்று சொல்லி கட்டளையிட்டார் இப்போ அவ ஏன் చేస్తుంది ఈ பண்டு తిని இதுகோ ஆதாமா நீ சாவலேது நீ கூட நீ சாவா అని చెప్తుంది ஆனால் ஏவல் என்ன பண்றாங்க இதோ இந்த கனியை நான் சாப்பிட்டேன் நான் சாகல நீயும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கனியை தன்னுடைய கணவராக ஆதாமுக்கு கொடுக்கிறாள் అంటే దేవుని ఆజ్ఞను తప్పు అని నిరూపించడానికి చూపిస్తుంది అవ్వ ఇక్కడ ఇందడతలే ఆండవుడి కట్టలై తవరు తప్పు అని చెప్పి తనడి కన్నవరికి అది ఎత్తు சொல்றாங்க ఇది అవ్వ యొక్క మహా గోరాది గోరమైన పాపము అత్యంత గోరమైన పతనం ఇది ఇంద ఇంద కార్యం మిగ ఆండవుడి పార్వలే మిగ பெரிய பாவத்தை ஏவல் செய்கிறாங்க ரெண்டு இப்படி குடும்பங்க வில எட்ட பத்திரம் ஆயிப்பாரு இந்த வாங்க இந்த குடும்பமா எப்படி இவங்க அழிந்தாக்கள்னு சொல்லி நாம பார்ப்போம் ரெண்டு ஏழோ வசனமும் మూడవ అధ్యాయము ఏడవ వచనము అప్పుడు వారిద్దరు కన్నులు తెరవబడెను వారు దిగంబరు తాము దిగంబరు అని తెలుసుకుని అంజూరపు ఆకులు కుట్టి తమకు కచ్చడలు చేసుకుని అప్పుడు అవర్గల్ ఇరువరుడే కన్నులు తెరకబడ్డది అవర్గల్ తాంగల్ నిర్వాణిగల్ ఎందు అరిందు అత్తి ఇలైగలై తైతే తంగలకు అరై కచ్చేగలు ఉండి పనికొండార్గల్ కాబట్టి భూమి మీద ఫస్ట్ డ్రెస్ ఎవరు సృష్టించారు తెలుసా ఆదాము అవలే చేశారు ఆ మొదలే
నీ కుటుంబము దేవుని కుటుంబం అవ్వాలని దేవుడు కోరుకుంటున్నాడు. ఉన్నది కుటుంబం ఆండవుడి కుటుంబం దేవుడి కుటుంబం ఇక వేయనంటే చెప్పి ఆండవుడు ఇద్దరికి వివాహం చేస్తున్న ప్రధాన ఉద్దేశము మీ కుటుంబం ఎలా ఉండాలి? క్రీస్తు కుటుంబంగా ఉండాలి. ఉన్న ఇరెండు పరియం ఒరే కుటుంబం ఇన్నపదకాన ఆండవుడి ఎన్నోకం అంటే తెలియమా పురుషుడు భార్యకు శిరసై ఉంటాడు. క్రీస్తు కుటుంబతలే పురుషునానవన్ తనడి మనేవికి తలయై ఇరుకరాడు. ఇక్కడ అవ్వలాగా దేవుడు నేను శిరసుగా ఉంటా అంటే దేవుడు ఒప్పుకోడు. ఇక్కడ ఇందరితలే ఏవాలి పోలే నా తలయై ఇరుపేనని సోనల ఆండవర ప్రతి విషయంలో లోబడాలి. ఓరు కార్యతలియో నీ అగ్రిపడి వెండో. కాబట్టి కొన్ని విషయాల్లో లోబడతా కొన్ని విషయాల్లో లోబడరని అంటే కుదరదు. ఇక్కడ ఒక సిల విషయంలో అగ్రిపడి ఉందో ఒక సిల విషయంలో కీడిపడి అమలు ఇరుకరదో అప్పుడు ఎలా ఇరుకకూడదు. అట్లనే పురుషులారా మీరేం చేయాలి? మీ భార్యను ప్రేమించాలి. మీరు సరిపోదు నీ శరీరాన్ని నువ్వు ఎట్లా ప్రేమించుకుంటావో అట్లా ప్రేమించాలని భార్యను. ఏదో అనుకుంటున్నానని చెప్పి అంటే ఇల్ల నువ్వు శరీరం ఎప్పుడు నీ నేసికరాయో అదే పొరుడి మనవిని నేసికే. చూసావా 27వ వచనంలో క్రీస్తు కూడా సంఘమును ప్రేమించి అది కలంకమైనను మూఢతైనను అట్టిది మరి ఏదైనను లేక పరిశుద్ధము గాను నిర్దోషమైనది గాను మహిమగల సంఘముగా ఆయన తన ఎదుట దానిని నిలబెట్టుకోవాలని వాక్యముతో ఉదక స్థానము చేత దాన్ని పవిత్రపరిచి పరిశుద్ధ పరిశుద్ధకై తన్ను తాను అప్పగించుకొనెను. 27వ వచనంలో నా వాసికరం కరై తెర మొదలానవిగల ఒன்றுமில்லாமல் పరిశుద్ధமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுதா. కూడా తమ సొంత శరీరము వలే తమ భార్యలను ప్రేమింప బద్ధులై ఉన్నారు. అప్పటికే పురుషులు తమ మనవిగలై తమ సొంత శరీరங்களாக భావித்து அவர்களை அன்புகூர வேண்டும். இதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல பிரதர். வேற ஆப்ஷன் இல்ல பிரதர் உனக்கு. ஆ ஏ ஒரே ஆப்ஷன் இல்ல நீக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீ பத்திரமாய் இருந்தா நீ. நீ அதுக்கு கடன் பட்டிருக்காய். ஆ ஏ ஏமே பத்ததா? என்ன என்ன கடன் அது? நீ சொந்த శరీరం వలే நீ பாரேன ప్రేమించాలి. உரிய சொந்த శరీరத்தை போல உன்னை மனைவி நேசிக்க வேண்டும். ஜீவ ரட்சணம் வரைக்கும் ஏக శరీరులుగా సొంత శరీరం వలని భార్య ప్రేమించి నేరం వరకు సొంత శరీరం కూడా మనవిని నేసిక్క వేండు. ఆమెకి ఏదైనా చిన్న బాధ కలిగిందా ఆ బాధ నీ బాధగా నువ్వు పరిగణించాలి. అవునికి ఏదో చిన్న ఒక బలి ఏర్పట్టాలో అది ఉన్నోడి బలిగా నీ నెనక వేండు. ఆ బాధ నీ బాధగా నువ్వు గమనించాలి. అంత వేదన ఉన్నోడి వేదన నీ నెనక వేండు. నీ భార్యను నువ్వు ప్రేమించి ఆ బాధ నుంచి విడిపించాలి. అంత ఉన్నోడి అన్వే పోలే ఉన్న మనవి ఎప్పుడే నీ నేసిక అంత బలి వేదన ఉన్నోడి విడుదల యాక్క వేండు. 33వ వచనం చివరగా చూసుకొని ముగించుకుందాము. 33వ వచనంతో కడైసే వాసిత్ర ముడిగారు పురుషుడు తనను వలే తన భార్యను ప్రేమింపవలెను. మనవియం పురుషుడితలే భయభక్తి ఇరుక కడవల్. భార్య అయితే తన భర్త యందు భయము కలిగి నడుచుకొనవలెను. మీరు
ये कुटुंबानी मीर एयरपोर्ट जस्कोन अवे पुदिदा इनेके पड़ पोगर नींगल एंद कुटुंबते तिरुंदु पड़ पोगरी आदम कुटुंबमा क्रिस्ट कुटुंबमा आदम अन कुटुंबमा अल्लद क्रिस्ट मीन कुटुंबमा आदम कुटुंबम गतेंटनु चूसाव आदम नोडे कुटुंबते निलय एन्नवा इरुंदनु एंद सोली नी पार्ता देवुडु सृष्टिंचिन कुटुंबमलो निंचि देवुने दोसेसिन कुटुंबम अदि आंडवर पडैत आंडवुडे कुटुंबतिलिरुंदु आंडवरे वेलियेचिन कुटुंबम अदि क्रिस्ट कुटुंबमो तन सोंत रक्तान्नि अर्पिंचि ई कुटुंबमु देवुंतो कलिसिन कुटुंबम इदि इदि आंडवर तनोडे सोंत रक्तते नमकाक सिंधि अवरोडे अभिवृद्धि पी विस्तरी आये आखड़ वरक कड़े कुटमेंटी।